ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போதைய தங்கவில நிலவரம் என்ன. ஸோ யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் கோல்ட் ப்ரைஸ் என்ன அப்டேட்டாக இருக்குது, நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் அப்டேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான எக்கனாமிக் இன்ஃபர்மேஷன் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ் தவறாமல் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் ட்ரேடிங் செஷன் முடிவில் $1854 ஒரு அவுன்ஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 ரூபாய் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட்டில் வந்து இதோட ஜாஸ்தி தான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மட்டும் வந்து கிட்டத்தட்ட $16 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 0.88% பாசிட்டிவான சுச்சுவேஷன் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுமாதிரி நம்ம சில்வர்னு சொல்லி பார்க்கும்போது $21.22 ஒரு அவுன்ஸ்லேருந்து முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி மட்டும் வந்து 1.29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 70 காசுகள் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷன் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இந்த வீக் ஆரம்பிச்சிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்டர்னாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி கிட்டத்தட்ட வந்து $1850 வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா 104.53 பாயிண்ட்ஸ். ஸோ கிட்டத்தட்ட 0.47% வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து ட்ராப் ஆன சுச்சுவேஷன் முடிஞ்சிருக்கு. ஸோ டாலர் இண்டெக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்கனாமிக் டேட்டா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதனால டாலர் இண்டெக்ஸ் வந்து இந்த வீக் ஃபுல்லாகவே கொஞ்சம் வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து போயிருக்கு. ஸோ எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்க்கும்போது ஓவராலாக எல்லா ட்ரேடிங் செஷன்லையுமே வந்து ஒரு மிக்சட் மோடில் தான் வந்துச்சு. அதுலேயும் வந்து யூஎஸ் ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான டேட்டா வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லாதனால டாலர் இண்டெக்ஸ்க்கு வந்து ஒரு பெரியதளவு ஸ்ட்ரென்த் கிடைக்கல. அண்ட் யூரோப் ட்ரேடிங் செஷன்ல வந்து யூரோ டேட்டா எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல வந்தனால இன்னைக்கு வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து ஃபுல்லாவே வந்து பாசிட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து வீக்கெண்ட்னால எந்த ஒரு எக்கனாமிக் ஈவெண்ட்ஸுமே இல்லை. ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த ப்ரைஸ் ரைஸ் தான் இந்த மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது இல்லாமல் நாளையோட ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது, அதாவது அடுத்த வாரத்தோட ப்ரைஸ் மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயில் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம்.